ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் டிஃபனுக்கு செய்யக்கூடிய சாம்பார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கணுன்றது இல்லை, புளியும் தேவையில்லை. வெறும் தக்காளியை வச்சு 10 நிமிஷத்தில் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வறுக்க வேண்டியதை ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு பாதி வறுபட்டதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தனியாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின உடனே இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பெரிய பீஸ் தேங்காவை துண்டு துண்டாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததும் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா 8 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில்
பொடி பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோ டேஸ்டியான டிஃபனுக்கான சாம்பார் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஃபீட் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.